தோழர்களே வணக்கம். நான் இப்போது ஆண்டாங்கரை கிராமத்தில், ஆண்டாங்கரை மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக இருக்கக்கூடிய கடுகுருட்டியார் அந்த துணை ஆறு துணை ஓடையில் நான் நின்றுட்டுருக்கேன். இதில் சமீபத்தில் புதுசாக வந்து ஏற்கனவே இருந்த பழைய சட்ரஸை வந்து இடிச்சிட்டு புதிய சட்ரஸ் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இதுதான் புதுசு, அது பழைய சட்ரஸ் வந்து நீங்கள் பார்க்குறது. இந்த புதிய சட்ரஸில் இந்த இடைவெளி பாருங்கள், இந்த இடைவெளி வந்து ஒரு ஆள் உள்ளே விழுற அளவுக்கு இது இருக்குது. ஒரு ஆடோ இல்லை ஆட்களோ அழகாக கீழே உள்ளே போகலாம், அந்த அளவுக்கு ரெண்டுக்கும் இடையிலான கேப் இருக்குது. இப்படி இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும், கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இதை தடுக்கிறதுக்கான தடுப்பு வந்து இந்த இடத்துல இருக்கணும். இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யணும். அப்படி இல்லாமல் கீழே விழுந்தால் நேராக கீழே போயிடலாம், கீழே அந்த இரும்பில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு விஷயம். அடுத்து எல்லா ஷட்டர்லையும் ஷட்டர் மேலே வர்றதுக்கு தோதா வந்து ஒரு இரும்பு கம்பி, இரும்பு பார் கொடுத்துருப்பாங்க இந்த இருக்கு பாருங்கள், அப்போ தான் வந்து ஷட்டர் நல்லா மேலே வரும், கீழே இறங்கும் வளவலன்னு சொல்லிட்டு. அதுக்காக கொடுக்குறது தான் இந்த இரும்பு பாலம். இது எல்லாத்துலேயுமே இருக்கும், இந்த இருக்கு பாருங்கள், இதில் இருக்கா இந்த இருக்கா. அதே மாதிரி ஒவ்வொரு ஷட்டர்லேயுமே இருக்கும், அப்போ தான் நம்ம ஷட்டரை ஏற்ற முடியும் இறக்க முடியும். ஆனால் இந்த கடைசியாக உள்ள இந்த ஷட்டரில் இரும்பு பாலமே இல்லை. இந்த இரும்பு பாலமே இல்லாமல் இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருந்தால் நம்ம எப்படி ஷட்டரை மேலே ஏற்ற முடியும், கீழே இறக்க முடியும் இல்லையா? இதை வந்து நீங்கள் உரிய நிர்வாகத்தினுடைய கவனத்தில் கொண்டு போகணுங்கிறத ஊர் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.